அனைவருக்கும் வணக்கம். லா ஆஃப் ஸ்டார்ஸில் ஜென்ரல் டிஃபென்ஸை பற்றி ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம், எல்லாத்துலேயும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து கடைசியாக இருக்க ரெண்டு டிஃபென்ஸை மட்டும்தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி முன்னாடி இருந்த டிஃபென்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸஸ் ஃப்ரீயாகவே யூடியூப்பில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்புக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போ நான் அவைலபிளாக இருக்கணும் அப்போ கிளாஸஸ் இருப்பேன். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெண்டு டிஃபென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் நெசசிட்டி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி. ஓகேங்களா, நெசசிட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் அத்தியாவசிய தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அத்தியாவசிய தேவை எதுக்கு ப்ரோ வந்து ஜென்ரல் டிஃபென்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ் காரணம் இருக்குது. டிஃபென்ஸ்லேயே நம்ம பார்க்குறது எல்லாமே எதிர்வாதங்கள். எதிர்வாதத்தில் இந்த விஷயத்தை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கறதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் லைபிள் ஆக மாட்டீங்க, உங்களை வந்து ரிலீவ் பண்ணி விடுவாங்க அப்படின்றது தான். ஒரு பெரிய விஷயத்தை தடுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அது தேவைக்காக தான் பண்ணுறீங்க. அதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டதுன்னா அதை நீங்கள் ஈடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கொடுக்கலாம் அப்படின்றது தான் அந்த நெசசிட்டியோட முக்கியமான விஷயம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கப்பல் ஒன்று போய்கிட்டு இருக்கு. கப்பலை வந்து நார்மலாகவே தெரியும், நீங்கள் வந்து சடனாக திருப்ப முடியாது. கப்பலில் வந்து ஒரு 20 கப்பலில் வேலை செய்கிற பர்சன்ஸ் இருக்காங்க, இது இல்லாமல் பேசஞ்சர் ஒரு 100 பேர் இருக்காங்க, மொத்தம் ஒரு 120 பேர் இருக்காங்க, கேப்டன் ஒருத்தர் 121 பர்சன் இருக்காங்க. கப்பல் நேராக போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க ஒரு பாறை வருது. பாறை வரதை கவனித்த உடனே எப்படி தடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் கேப்டன் என்ன பண்ணுறாரு, லெஃப்ட்டில் திருப்பலாம் அப்படின்னு லெஃப்டில் திருப்புறாரு. லெஃப்டில் திருப்பும்பொழுது பக்கத்தில் ஒரு 2 பேர் போட்டில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது நேராக போயிட்டு கப்பல் போயிட்டு பாறை மேலே மோதனா இருக்கிற எல்லாருமே கப்பல் உடஞ்சி கடலில் முழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் லெஃப்டில் திரும்பினா அந்த 2 பேருக்கு பாதிப்பு ஏற்படும், மீதி எல்லாரையும் சேவ் பண்ணிடலாம். பட் லெஃப்டில் திருப்பாமல் விட்டால் பயங்கர டேமேஜ். ஸோ இந்த இடத்துல கப்பலை வந்து யூட்டர்னும் அடிக்க முடியாது, ஆஃபும் பண்ண முடியாது. ஆஃப் பண்ணாலும் கண்டிப்பாக போயிட்டு கப்பல் வந்து அந்த பாறை மேலே மோதிடும். ஸோ இந்த இடத்துல கேப்டன் செயல்பட்டு அந்த 2 பேரை இடித்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறாரு. பட் கம்பேர் பண்ணும்பொழுது கப்பலில் இருக்கிற எல்லாருமே சேவ் ஆகிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் அத்தியாவசிய தேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களை சேவ் பண்ணணும் அப்படின்றதால அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாருல்ல, அதுக்காக வந்து அவங்க காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அத்தியாவசிய தேவையால் வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஒரு கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வர்சஸ் கிளாஸ் ஸ்டோன் அப்படின்ற ஒரு கேஸ்லாம். இந்த கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ரிலேட்டடான கேஸ்லாம். எஸ் ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரத போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் சாப்பிடல அப்படின்னா இன்னும் ஒரு 2 டேஸில் செத்துருவார். இந்த கண்டிஷனில் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு துன்புறுத்தி சாப்பிட வச்சிடுறாங்க. இதில் வந்து கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் வந்து நீங்கள் தாக்குறதை பயங்கரமாக பார்த்தாலும் அவர் சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பண்ணது வந்து ஒரு டிஃபென்ஸாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, அத்தியாவசிய தேவை அப்படின்றதால நீங்கள் வந்து காம்பன்சேஷன் கொடுக்க தேவையில்லை, நாட் லையபிள் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லுது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நெசசிட்டி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக நிறைய கேஸ் லாஸ் இருக்குது. நீங்கள் நெசசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இது ரிலேட்டடான லேண்ட்மார்க் கேஸ் லாஸ் நிறையா வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வியூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி லாஸ்ட் டிஃபென்ஸ். ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி அப்படின்னா என்ன சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒருத்தவருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் அதிகாரம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணுறது, இல்லைனா கோர்ட்டு வந்து ஒருத்தரை மரண தண்டனை வரையும் தூக்க தண்டனை வரையும் ஆர்டர் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கு வந்து கோர்ட் வந்து ஏன் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்காங்க. அப்படி ஸ்பெஷல் பவர் கொடுத்தவங்களாம் ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கான ஒரு முக்கியமான கேஸ்லாம் ஒன்று இருக்குது. இந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் வர்சஸ் ஹேமர் ஸ்மித் ரயில்வே கம்பெனி அப்படின்ற ஒரு கேஸ்லாம்.
இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிப்பாங்கன்னா, ரயில்வே கம்பெனி ஒரு ட்ராக் ஒன்று கட்டி ட்ரெயினை வந்து போக்குவரத்துக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் இருக்கிற நம்ம பெட்டிஷனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ரயில்வே கம்பெனி வந்ததால் தான் என்னோட லேண்டோட வேல்யூ கம்மியாயிடுச்சு, இந்த ட்ரெயின் போகிற வர சவுண்டில் இதனால் என்னோடய லேண்டை யாருமே வாங்க மாட்டாங்க, ஸோ இதுக்கு வந்து இந்த ரயில்வே கம்பெனி எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. பட் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பவர் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது, ஸோ அவங்க வந்து உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஸோ அவங்க வந்து நாட் லயபிள் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லிடுது. ஸோ இது ரிலேட்டடாகவும் நிறைய கேஸ் லாஸ் இருக்கும், நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதோட ஜென்ரல் டிஃபென்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வேறு எது ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச வரையும் அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.